இப்போ கவிஞர் அறிவுமதி அவர்கள் சொல்லும்போது சொல்லுவார், வாழ்க்கை என்னடா வாழ்க்கை, கருவேலங்காட்டுக்குள் வண்ணத்து பூச்சி அப்படின்னுவார். கேட்டோன்னு அப்படி ஒரு மாதிரி சிலிர்க்கிற மாதிரி இருக்குல்ல, வாழ்க்கை என்னடா வாழ்க்கை, கருவேலங்காட்டுக்குள் வண்ணத்து பூச்சி. நம்ம கூட இந்த சின்ன வயசுல இந்த கிராமங்கள்லாம் என்ன பண்ணுவோம், அந்த கோவை பழத்தை எடுக்கணும்னா கையை விடுவோம். எதுக்குள்ள விடுவோம்னா, முள்ளு மரம்லாம் அடர்ந்திருக்கும், அதுக்குள்ள கையை விட்டு அந்த கோவை பழத்தை வந்து நம்ம பிச்சிருவோம். ஆனா கையெல்லாம் பாத்தீங்கன்னா செவப்பாயிடும், உள்ள இருக்கிற செவப்பான பழத்தை எடுக்க போய் கையெல்லாம் செவந்து போறத வந்து பாக்குறோம். அந்த அதெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு அனுபவம் தானே. திடீர்னு ஒரு பட்டர்ஃப்ளை பிடிக்கிறதுக்காக ஓடினா நாட்கள், இது மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்கு. இந்த வாழ்க்கை என்னடா வாழ்க்கைன்னு கேட்கும்போது, இதே இதாண்டா வாழ்க்கை, வாழ்க்கை தான் வாழ்க்கை, உனக்காக வாழ்வதா வாழ்க்கை, பிறருக்காக வாழ்வதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை வந்து ஒரு அர்த்தம் உள்ளதாக, ஆழம் உள்ளதாக மாற்றணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா மாற்ற முடியுங்க. கண்டிப்பா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா பிஎஸ்டபிள்யூ. அப்போ சோசியல் ஒர்க், சோசியல் ஒர்க்கு சமூக சேவை அப்படின்னு. இப்போ நம்ம வீட்டில் போய் சொல்கிறோம், அப்பாட்ட அப்பா சமூக சேவை, அடப்படா சமூக சேவை பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ சமூக சேவை என்பது இருக்குது, அதே போல் சமூக பணி அப்படின்றது, சோசியல் ஒர்க் அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்கள் நிச்சயமாக இந்த சமுதாயத்தை நேசித்தீர்கள் என்று சொன்னால், இங்கு வாழக்கூடிய மனிதர்களை நேசித்தீர்கள் என்று சொன்னால், இந்த சோசியல் ஒர்க் பாடம் வந்து ஒரு அருமையான பாடமாக இருக்கும். அதில் வந்து பிஎஸ்டபிள்யூ இருக்குது, அதே போல் எம்எஸ்டபிள்யூ இருக்குது இந்த பாடம். இப்போ இந்த எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி என்ஜிஓஸ் அப்படின்னு சொல்லி. இப்போ சென்னை ஃப்ளட் அப்படின்னாவே எல்லாருக்குமே தெரியும், ஓ சென்னை ஃப்ளட்டில் வந்து எவ்வளோ என்ஜிஓஸ்லாம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அதே போல் இந்த சுனாமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரங்கள்லாம் வந்து எவ்வளோ என்ஜிஓஸ், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்லாம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அதெல்லாம் பணியாற்றக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பிஎஸ்டபிள்யூ அதே போல் எம்எஸ்டபிள்யூ படித்த மாணவர்கள், அது மட்டும் இல்லாமல் அதை படிக்காமல் தன்னார்வமாக செய்யக்கூடிய தொண்டர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இது படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு நிச்சயமான வேலை வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கு. அவங்க ஒரு என்ஜிஓ ஒர்க் பண்ணலாம். இப்போ இந்த என்ஜிஓ அப்படின்னு சொல்லும்போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என்ஜிஓ இருக்குது, அதே போல் இந்திய அளவில் உலக அளவில் இருக்கக்கூடிய என்ஜிஓஸ்லாம் இருக்குது. அந்த என்ஜிஓஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி சமூக சேவை அப்படின்னு சொல்லும்போது ஊதியம் ஏதோ ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்கணும்னா, இந்த ஊதியம் என்பது பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் கம்பெனி நிறுவனங்கள் வழங்கக்கூடிய அளவிற்கு வந்து சம்பளம் ஊதியம் கொடுக்கக்கூடிய என்ஜிஓஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆனா இங்க பெரும்பாலும் ஒர்க் பண்றவங்க எல்லாருமே தனக்கு ஊதியம் ஒன்னே வந்து ஒரு குறிக்கோளா வந்து செய்ய மாட்டாங்க. நமக்கு எல்லாருமே தெரியும், இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மலைவாழ் மக்களுக்காக உழைக்கக்கூடிய என்ஜிஓஸ் இருப்பாங்க. அங்க வந்து போய் பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய என்ஜிஓல தன்னார்வ தொண்டு நிறுவனத்துல எம்எஸ்டபிள்யூ படிச்ச ஒருத்தர் அங்க வந்து வேலைக்கு இருப்பாரு. அவருக்கு என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு ஆத்மார்த்த திருப்தி. அந்த மலைவாழ் மக்களுக்கு நாங்க வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் பண்றோம். அப்போ அந்த பிஎஸ்டபிள்யூ முடித்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விமன் எம்பவர்மெண்ட், மகளிர் மேம்பாடு, அதில் வந்து ஒர்க் பண்ண முடியும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு, அதே போல் பாண்டட் லேபர் இருப்பாங்க, அவங்களெல்லாம் மீட்கிறது, இப்படி எவ்வளோ விஷயங்களை அவங்க வந்து இறங்கி அந்த மக்களுக்காக வந்து செய்யணும், இந்த சமூகத்துக்காக செய்யணும். நீங்கள் வந்து இந்த சமூகத்தை நேசிச்சிங்க அப்படின்னு சொன்னால், இல்லைங்க இந்த வாழ்க்கையை வந்து அர்த்தமுள்ளதாக இருக்கணும், ஆழமுள்ளதாக இருக்கணும், கண்டிப்பாக இந்த சொசைட்டிக்கு நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக வந்து பிஎஸ்டபிள்யூ எடுக்கலாம். அப்போ இது மட்டும்தானா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது கிடையாதுங்க. அதாவது ஒரு இதை வந்து ஃபேமிலியாக இருக்கலாம், அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கவுன்சிலிங் கொடுக்கக்கூடியவங்க கூட இதுலேருந்து வருவாங்க. அதே போல் குற்ற பின்னணி உடையவர்கள் அவங்கக்கிட்ட பேசி அவங்க மனசை மாற்றக்கூடியவங்க, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவத்துறை சார்ந்த சில கவுன்சிலிங் கொடுக்கறது, இப்படி எத்தனையோ விஷயங்கள் வந்து இந்த இன்னைக்கு எம்எஸ்டபிள்யூ இல்லை பிஎஸ்டபிள்யூ படித்த மாணவர்கள் வந்து இன்றைக்கி சாதிச்சிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு என்விரான்மெண்டல் அவேர்னஸ், இந்த சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு, இப்படி என்னெல்லாம் இருக்கோ இந்த மனிதர்களுக்கு, அதாவது நான் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் நாம் என்கிற எண்ணத்தோடு இந்த சமூகத்திற்கு உன்னால் பணியாற்ற முடியும். எல்லாருமே நம்ம யோசிக்கிறோம்ல, என்ன யோசிக்கிறோம், இந்த உலகத்தில் ஒரு மாற்றம் வேணும், ஒரு சேஞ்ச் வேணும். அந்த மாற்றம் வேணும், சேஞ்ச் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த பிஎஸ்டபிள்யூ எம்எஸ்டபிள்யூ படிச்சீங்கன்னா ஆத்மார்த்தமாக வேலை செய்யலாம், நம்ம அடுத்தவங்களுக்காக வேலை செய்யலாம். நிச்சயமாக உங்களுடைய வேலைக்கேற்ற ஊதியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து இந்தியன் கம்பெனியாக இருக்கலாம், இந்தியன் என்ஜிஓவாக இருக்கலாம், இன்டர்நேஷ்னல் என்ஜிஓவாக இருக்கலாம், இல்லை நீங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்களே ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஆரம்பித்து இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து கல்வி சொல்லி கொடுக்கறது, மகளிர் மேம்பாடு, இல்லை வந்து ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு சில விஷயங்கள் செய்கிறது, இல்லை என்விரான்மெண்டல் பற்றி ஏதாவது ஒன்று பண்ணுறது, இல்லை லீகல் அவேர்னஸ் கொடுக்கறது, இப்படி எத்தனையோ விஷயங்களை வந்து நீங்கள், இல்லை மலைவாழ் மக்களுக்கு உதவி செய்கிறது, இல்லை கிராமப்புற மேம்பாட்டுக்காக உழைக்கிறது, எவ்வளோ விஷயங்களை வந்து நீங்கள் செய்ய முடியும். உங்களுடைய கனவுகள், எனக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்குங்க, எனக்கு நான் சாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த பிஎஸ்டபிள்யூ எம்எஸ்டபிள்யூ உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்மாக காத்துட்ருக்கு.